வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மிட்டி கூடர். லாஸ்ட் டூ டேஸாகவே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன், மச்சான் அதோ முகம்னு ஒரு படம் வேற லெவல் ட்விஸ்ட்டோடு இருக்குது, அந்த படத்தை பார்த்துட்டு நீ ரிவ்யூ போடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். சரிடான்னு நானும் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தேங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசியில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ட்விஸ்ட்டுக்கு மேலே அந்த படத்தில் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, அந்த ட்விஸ்ட் எல்லாமே தரமாக இருந்துச்சு. அதுதான் அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். படத்தில் தேவையில்லாத கேரக்டர்ஸ் அப்படின்னு யாருமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் எனக்கு தெரிஞ்சு 15 கேரக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. பட் அந்த கேரக்டர்ஸில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலை செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோ ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஹீரோயினோட மொபைலில் அவங்களுக்கு தெரியாமல் ஹிட்டன் ஃபேஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட ஒவ்வொரு ஃபேஸ் ரியாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ண பார்க்குறாரு. பட் அதுக்கப்புறமா அந்த ஆப் மூலமாக ஹீரோயினை பற்றி ஹீரோவுக்கு பல சாக்கான சம்பவங்கள் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அந்த சம்பவங்களால் ஹீரோக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஏகப்பட்ட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஹீரோவாக சித்தார்த் அப்படின்றவங்க நடிச்சிருக்காரு, ஹீரோயினா சைத்தன்யா அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்டோரி மூவ் ஆகும். அதுலேயும் ஹீரோவோட கேரக்டரை பார்க்குற ஆடியன்ஸால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவரோட இன்னசென்ட்டான ஆக்டிங், எதிரியோட சூழ்ச்சியால் மாட்டிக்கிட்டு அவர் படுற கஷ்டம், அதெல்லாம் பார்க்கும்போது பாவம்டா அவன், அவனை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனந்த் நாக் அப்படின்றவர் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அண்ட் இவரை பற்றின ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க, அந்த ட்விஸ்ட்டுமே தரமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் ஹீரோவை கெட்டவராக காமிக்கிறாங்க, இன்னொரு சீனில் ஹீரோயினை நெகட்டிவ் சைடில் காட்டியிருக்காங்க. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறமா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு படத்தோட டைரக்டர் சுனில் தேவ் அப்படின்றவர் படத்தை சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பெரிய ஹீரோக்களோட படங்களில் கூட இந்த அளவுக்கு ட்விஸ்ட் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு நிறைய ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. சின்ன சின்ன ட்விஸ்ட்டாக இருந்தாலுமே கரெக்டான டைமிங்கில் அந்த ட்விஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபைட்டும் இல்லை காமெடியும் இல்லை, ஏன்னா இந்த கதைக்கு அது தேவையே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒருத்தர் மாசா என்ட்ரி கொடுத்துருப்பாரு, அவர் யாருன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன அதே மந்தில் நிறைய மலையாள படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அண்ட் அப்படி ரிலீஸ் ஆன மலையாள படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி ஆடியன்ஸ் எல்லாருமே மலையாள படங்களை பார்க்கறதுக்கு தேட்டருக்கு போனாங்க குடும்ப குடும்பமாக. ஸோ அதனாலேயே அதோமுகம் படத்துக்கு பெருசாக ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. சப்போஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடச்சிருந்தா, இந்த படத்தோட கலெக்ஷன் இன்னுமே அதிகமாக இருந்திருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த படம் பார்த்தீங்கன்னா 60-70 crore கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான படமாக தான் இருக்குது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆன எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் இப்போ OTT-ல அவைலபிளாக இருக்குது. ஸோ படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நானே ஆல்ரெடி இந்த படத்துக்கு லேட்டாக தான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ படத்தை போய் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.